ஸோ ஹாய் ஹீஸ் நான் உங்க நினைத்திருந்த பானி ஸோ இன்னைக்கு வந்து யோக வாசிஷ்டத்துலேருந்து ஒரு முக்கியமான ஒரு பதிவு பார்க்க போகிறோம் என்ன அப்படின்னு சொன்னால் நம்ம அந்த சிகித்வஜன் சூடாலை ஸோ அந்த அரசரும் அரசியர பற்றின அந்த ஒரு செய்தி வந்து தொடர்ந்து ஒரு மூணு நாலு வீடியோவாக பார்த்துட்டே வந்துட்டு இருக்கோம் அவர்களுடைய வாழ்க்கையின் ரூபமாகவே நமக்கு வந்து வசிஷ்டர் ஞானோபதேசம் அப்படிங்கிறத கொடுத்துக்கிட்டே இருக்கார் இன்றைக்கும் அவர் அந்த கதையினுடைய தொடர்ச்சி தான் வருது இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்மளுடைய வாழ்க்கையில் அதாவது இப்போ சராசரியை நம்ம வாழக்கூடிய வாழ்க்கையில் நேர்வடையாக பொருந்தக்கூடிய விஷயங்களாகவே இந்த ஞானோபதேசம் அப்படிங்கிறது இருக்குது அதனால் இன்றைக்கி உண்டானது ரொம்ப முக்கியமான விஷயம் ஸோ கவனமாக கேளுங்க ரைட் இந்த கதையில் வரது இந்த கும்பன் அப்படின்னு சொல்லக்கூடிய கேரக்டர் உங்களுக்கு யாருன்னு தெரியும் ஏன்னா அது சூடாலை தான் வந்து ஒரு தே ஒரு தேவ பாலகனாக ஒரு மாதிரி வந்திருக்காங்க ஸோ அந்த கும்பன் அப்படிங்கிற கேரக்டர் கூட சிகித்வஜன் பேசும்பொழுது சிகித்வஜனுக்கு வந்து அந்த கும்பன் மேலே பயங்கர அலாதியான ஒரு பிரியம் ஒரு மிகப்பெரிய ஒரு மரியாதை அப்போ அந்த ஒரு மரியாதையும் அந்த பிரியத்தினாலையும் சி சீகத் என்ன சொல்கிறான்னா உங்களை பார்த்ததுக்கே எனக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு புண்ணியம் ஒரு பாக்கியம் அப்படிங்கிறது எனக்கு வந்து இருந்திருக்கணும் நீங்கள் சொல்கிறதெல்லாம் கேட்டேன் எனக்கு இந்த ஞானம் அப்படிங்கிறது வந்து உண்மையாலுமே அதிகரிச்சுக்கிட்டே வந்துக்கிட்டே இருக்குது அதனால நீங்கள் இன்னும் அது சொல்கிறதெல்லாம் நான் கேட்கணும்னு விருப்பப்படுறேன் கூடவே நீங்கள் யாரு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும் இன்னும் தெளிவாக நான் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்கு உண்டான விருப்பமும் இருக்கிறதுனால உங்களை பற்றி எனக்கு கொஞ்சம் கூட சொல்லுங்கள் அப்படின்னு கேட்கும்பொழுது இந்த கும்பன் சொல்கிறாரு நான் ஒரு சிசுவாக ஒரு கும்பத்தில் ஜனித்து வளர்ந்ததுனால் எனது பெயர் கும்பன் நான் தக்க பருவத்தில் வந்து என்னுடைய தந்தையான நாரதர் வந்து எனக்கு நல்ல ஒரு க உபதேசம் அப்படிங்கிறத கொடுத்தார் அதனால் எனக்கு வந்து ஒரு ஞானம் அப்படிங்கிறது கிடைக்க அந்த ஞானத்தை பெற்று என்னுடைய பாட்டரான பிரம்மதேவர்கிட்டையும் போய் பாடம் படித்த அவரும் வந்து அவர் அவருக்கு இருக்கக்கூடிய எல்லா விதமான அந்த ஒரு ஞானங்களையும் அருளாசியும் எனக்கு கொடுத்த ஒரு காரணத்தினால பூர்ணமான அடைந்து எந்த விஷயத்தின் மேலும் ஒரு பிடிப்பான பிடிப்பில்லை எது ஒன்றும் தேவை அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு நிலை இல்லாமல் சம நோக்கோடு நான் பாட்டுக்கு அப்படியே இருந்துக்கிட்டே இருக்கேன் ஸோ என்னுடைய வாழக்கூடிய இடம் வந்து பிரம்மலோகம் நான் வந்து இப்படி இந்த இடத்துல அப்படியே சுற்றி பார்த்துட்டு வந்துட்டு இருக்கும்போது அடிக்கடி இந்த பூலோகம் அப்படிங்கிறது வருவது உண்டு அப்படி எதாச்சும் இந்த இடத்துக்கு வரும்பொழுது உங்களுடைய பரணசாலை அப்படின்னு என்ன குடில் ஸோ அதை நான் பார்த்தேன் ஸோ பார்த்து அப்படி நீங்கள் இங்கே இருக்கிறதையும் பார்த்தேன் உங்கள் கூட பேசிட்டு போகலாம் அப்படிங்கிறதுக்காக நான் கீழே இறங்கி வந்தேன் நான் ஒரு பிரம்மலோகத்தில் வாழக்கூடிய ஒரு அதனால் இந்த பூலோகத்தில் என்னோடது கால்படுவதில்லை அப்படின்னு சொல்கிறார் இந்த இடத்துல இல்லைன்னா நம்ம படத்தில் நாடகத்தில் எல்லாம் காமிக்கிற மாதிரி தேவர்கள்லாம் அந்தரத்தில் நடக்கிற மாதிரி காமிப்பாங்க அப்படியெல்லாம் கிடையாது கால்படுவதில்லை அப்படின்னு சொன்னால் இந்த பூலோக சுகங்கள் அவர்களை எந்த வகையிலையும் பாதிப்பது கிடையாது அவர்கள் அந்த ஒரு உயர்ந்த ஒரு நிலையிலேயே அப்படியே இருப்பாங்கங்கிறது தான் கால்படாமல் இருக்கிறதுங்கிறது ஸோ அந்தரத்தில் நடக்கிறதெல்லாம் கிடையாது ஓகே ஸோ நான் வந்து இந்த மாதிரி கால்படாமல் இருப்பேன் அப்படின்னோன்னே சிகித்வஜன் சொல்கிறாரு ஓ ரொம்ப சந்தோஷங்க உங்களெல்லாம் பார்க்குறதுக்கே நான் வந்து பெரிய ஒரு புண்ணியம் பண்ணியிருந்துருக்கணும் நான் வந்து என்னுடைய நாடு மக்களெல்லாம் விட்டுட்டு வந்து இந்த இடத்துல இவ்வளோ வருஷம் பதினெட்டு வருஷம் அந்த இடத்துல நான் இந்த குடியில் அமைச்சு இங்கே இருக்கிறதுக்கு உண்டான காரணமே இதுதானோ என்னுடைய முன்வனை கர்மமெல்லாம் எல்லாம் இப்படி இதுக்காக தானோ என்னவோ அப்படின்னு சொல்லி அந்த முகத்துதி பாடுறாரு அப்போ இந்த முகத்துதி பாடுறாரு அப்படிங்கிறது அந்த கும்பனுக்கு தெரிஞ்சோன்னா டக்கு நிறுத்திடுறாரு நிறுத்திட்டு நான் அதெல்லாம் இருக்கட்டும் ஒரு ஒரு நிமிஷம் இருக்கட்டும் ஒரு சில கேள்விகள் நான் கேட்குறேன் அப்படின்னு சரி கேளுங்க அப்படின்னு ஒன்னே இவ்வளோ நேரம் நான் என்னை பற்றி சொல்லிகிட்டு இருந்தேனே அரசன் நீங்கள் வந்து அரசன் இல்லை நீங்க உங்களை பற்றி சொல்லுங்க நீங்க எதுக்கு இப்போ இந்த இடத்துல குடியில் அமைச்சு உட்காண்டிருக்கீங்க உங்களுடைய பயன் என்ன நீங்க என்னவா இருந்தீங்க அதை சொல்லுங்க அப்படின்னா ராஜா சொல்கிறாரு நான் ஒரு மிகப்பெரிய ஒரு நாட்டிற்கு ராஜாவாக இருந்தேன் எல்லா விதமான ஒரு போக சுகங்களையும் அனுபவித்து அதனால் வந்து எனக்கு ஒரு சளிப்பு அப்படிங்கிறது ஏற்பட்டது இந்த என்னுடைய ராஜ்யமாகட்டும் அதில் இருக்கக்கூடிய ஐஸ்வர்யங்களாகட்டும் அனுபவித்த போகங்களாகட்டும் எல்லாம் தொடர்ந்து ரெப்படிட்டிவாக நடந்துக்கிட்டே இருக்குது அதில் வந்து எனக்கு ஒரு சளிப்பு அப்படிங்கிறது ஏற்பட்டதுனால தொடர்ந்து செய்வதையே திரும்ப திரும்ப செஞ்சுக்கிட்டு இருக்கிறதுனால எனக்கு அது மேலே ஒரு வெறுப்பு அப்படிங்கிறது வந்துடுச்சு அதனால் அதை எல்லாத்தையும் விட்டு போட்டு இந்த இடத்துல காட்டில் வந்து நான் வந்து தவமையேற்றுவதற்காக வந்தேன் இங்கே வந்து எனக்கு எல்லா விதமான சுகத்தோட நான் அமைதியாக ஒரே மனோநிலையோடு நான் அப்படி இருக்கேன் அப்படி இருக்கும்பொழுது தான் நான் வந்து உங்களை பார்த்தேன் ஸோ இருந்து இன்னும் நான் வந்து ஞானோபதேசம் பெறுவதற்கு நான் இன்னும் ஆவலாக இருக்கேன் அதனால் எனக்கு நீங்கள் தயவு செஞ்சு சொல்ல முடியுமா அப்படின்னு கேட்டோன்னே அந்த கும்பன் சொல்கிறாரு அரசை அடைய வேண்டிய நிலை அப்படிங்கிறது வந்து ஒன்றே ஒன்று தான் அது ஞானம் அதை தவறு மற்றபடி வேற ஒன்றும் இல்லை ஸோ என்னுடைய பாட்டரான பிரம்மதேவர்கிட்ட நான் என்னென்னலாம் ப படிச்சுக்கிட்டேன் அவர் எனக்கு என்னென்னலாம் சொல்லி கொடுத்தாரு அப்படிங்கறது வந்து நான் உங்களுக்கு சொல்லித்தரேன் ஸோ கவனமாக கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு ஞானம் அப்படிங்கிற அந்த ஒன்றே ஒன்று தான் முக்கியமானது அது ஒன்று தான் பற்றற்ற நிலை அப்படிங்கிறத நம்மளுக்கு கூட்டிகிட்டு போகிறதுக்கு உண்டான ஒரே வழி அதை தவிர மற்றபடி வேறு எந்த விதமான ஒரு விஷயமும் ஒரு பிறப்பு அப்படிங்கிறதுக்கு கிடையவே கிடையாது இந்த பிறப்பு அப்படிங்கிறது எடுத்துட்டோம் இந்த பிறப்பு அப்படிங்கிறது எடுத்த ஒரு காரணத்தினால இந்த உலக வாழ்க்கையிலையும் இந்த பிறப்பிற்குன்னு உண்டான ஒரு சில செயல்பாடுகள் கிரியை செயல்பாடுகள் அப்படிங்கிறது நம்ம கூட இருக்கிறதா அது சராசரியாக இருக்கிறதா அதில் எந்த விதமான ஒரு மாற்றமுமே கிடையாது இந்த மாதிரி செயல்கள் ஞானியர்களுக்கும் உண்டு ஆனால் ஒரு அஞ்ஞானிக்கும் ஒரு ஞானிக்கும் உண்டான வித்தியாசம் என்ன அப்படின்னு சொன்னால் செயல்கள் அப்படிங்கிறது எல்லாமே ஒன்று தான் ஆனால் இவர்கள் இருவருக்கும் உண்டான வித்தியாசம் என்ன அப்படின்னு கேட்டால் அந்த ஞானியானவர் எப்பேற்பட்ட அந்த ஒரு செயலை செய்தாலும் அதன் மேல் பற்று அப்படிங்கிறது ஒன்று அவருக்கு இருக்காது அவருடைய வாழ்க்கையும் அவருடைய செயல்களும் ஒரு பொழுதுபோக்கு போல் அவர்களுக்கு இருக்கும் யாருமே பொழுதுபோக்கு மேலே பெரிய பெரிய ஒரு ஈடுபாடு ஒன்றும் வச்சுக்க போகிறதில்ல அதுபோல் அவர்களுக்கு இருக்கும் இந்த ஒரு செயல்பாட்டின் மேல் ஒரு ஈடுபாடு அப்படிங்கிறது இல்லாத ஒரு காரணத்தினால அதனால் ஏற்படக்கூடிய வாசனைகள் அதாவது பிடிப்பு அப்படிங்கிறது அவர்களுக்கு ஏற்படுவது கிடையாது ஆனால் ஒரு அஞ்ஞானி அப்படின்னு சொல்லக்கூடியவன் தான் ஒரு காரிய காரியத்தை செஞ்சு அந்த காரியம்தான் தனக்கு முக்கியம் அந்த காரியத்தினால எனக்கு இதெல்லாம் நடக்குது அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த வாசனைகள் அந்த பிடிப்புகள்னால பிடிக்கப்பட்டு போயிட்னா இதனால தான் வந்து அவன் யார் என்ன அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பூரணத்துவத்தை அவன் இழந்து விடுகிறான் அதனாலேயே அவனுக்கு பிறப்பிறப்பான அந்த ஒரு சுழற்சி அப்படிங்கிறது அவனுக்கு தொடர்ந்து ஏற்பட்டுக்கிட்டே இருக்குது ஒரு ஞானிக்கு அது ஏற்படுவது அப்படிங்கிறது கிடையாது அப்போது வாசனைகள் அப்படிங்கிறது ஒழிஞ்சுது அப்படின்னு சொன்னால் உங்களுடைய ஒரு ஒரு செய்யக்கூடிய கர்மத்தில் எந்த விதமான ஒரு பிடிப்போ ஈடுபாடோ இருக்காது வாசனைகள் ஒழிந்தால் ஞானம் ஏற்படும் ஞானம் ஏற்பட்டால் பிறப்பிறப்பான அந்த சுழற்சியிலிருந்து மீண்டு அது ஓய்வடைந்து போகும் ஸோ அதிலிருந்து மீண்டு நம்ம வந்து வெளியே வந்துடலாம் இவ்வளோதான்ப்பா லாஜிக்கு மற்றபடி பெருசாக எந்த ஒரு லாஜிக்குமே கிடையாது அதனால் அரசரே நீங்கள் செய்ய வேண்டிய காரியம் என்ன அப்படின்னு சொன்னால் இந்த உலகம் ஏன் வந்தது எதுக்கு வந்தது நான் இங்கே எதுக்கு வந்தேன் இங்கே என்ன இருக்கேன் இந்த செயல்கள்னால் ஏற்படுவது என்ன இந்த சம்சார பந்தங்கள் எதுனால் வந்தது இந்த உலகம் எப்படி தோன்றுச்சு இந்த மாதிரி விஷயங்கள்ல உங்களுடைய ஆராய்ச்சியை செலுத்தி இது எதுவுமே நிலையில்லாதது அப்போ நிலையானது என்னன்னு ஆராய்ச்சி செஞ்சு அதனை நோக்கி நீங்க பயணம் செய்வது மட்டுமே உசிதமானதும் சரியானதுமே தவிர இது போல இந்த நாட்டையும் மக்களையும் எல்லாம் இழந்துட்டு வந்துட்டு இந்த இடத்துல உட்காந்துட்டு இருக்கிறதுனால ஒரு விதமான பயணம் கிடையாது சரிப்பா எல்லாத்தையும் தான் விட்டுட்டு வந்தியே இப்போவாது உனக்கு சம்சாரம் வந்தம் ஒழிஞ்சுதான்னு கேட்டா அதுவும் கிடையாது ஏன் அப்படின்னு கேட்டா தண்டு இருக்குது கமண்டலம் இருக்கு இன்னும் இதர நிறைய விஷயங்கள் குடிச்சு போட்டு உட்காந்துருக்கு இன்னும் நிறைய காரியங்கள் செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க அப்ப ஏதோ ஒன்னு பிடிச்சிக்கிட்டே இருக்கே உன்னை விட்டு பந்தங்கள் அப்படிங்கிறது முழுசும் செய்ய விட்டு உன்னை விட்டு போகவே இல்லையே அப்போது நீ எதையோ ஒரு வேலையை விட்டுட்டு வர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு நான் எல்லாத்தையும் விட்டுட்டு வந்தேன் அப்படிங்கிறத சொல்லிட்டு வந்துட்டு நீ திருப்பி இங்கே ஏதோ ஒன்று புரிஞ்சிக்கிட்டே இருக்கே இதனால் உனக்கு அடைஞ்சது என்ன நீ உண்மையான சரியான அந்த ஒரு ஞானம் அப்படிங்கிறது இன்னும் அடையவே இல்லையே அப்போது அப்போ நீ செய்ய வேண்டிய காரியம் இன்னுமே நீ வந்து தவறாக தான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு ஒன்று அரசர் புரிஞ்சுக்கிறார் ஓ நான் தவறு தான் பண்ணியிருக்கேன் போல அப்படின்னு சொன்னோன்னே இவ்வளவு காலத்தை வந்து என்னுடைய ஆயுட்காலத்தில் இவ்வளவு காலத்தை வந்து நான் உண்மையாலுமே வீணடிச்சிட்டேன் அப்படிங்கிறது வந்து உண்மைதான் எனக்கு வந்து நீங்கள் சொல்லக்கூடிய அந்த ஒரு உபதேசம் என்னுடைய அந்த ஞானக்கன் அப்படிங்கிறது வந்து திறக்குது நான் நான் என்னென்னலாம் பண்ணினேன் அப்படிங்கிறது புரியுது அப்போ நான் எங்கே போகணும் என்ன பண்ணக்கூடாது அப்படிங்கிறது எல்லாமே எனக்கு தெளிவாக புரியுது எனக்கு இன்னும் வந்து நீங்கள் அதிகமாக சொல்லணும் எனக்கு தாயும் தந்தையும் குருமாக இருந்து நீங்கள் தான் வந்து எனக்கு அருள் வாரிக்கணும் அப்படின்னு சொல்லி வணங்கி நிற்கும் பொழுது அந்த கும்பன் என்ன சொல்கிற அப்படின்னு சொன்னால் சரி நீ விருப்பப்பட்டவர் போலவே நான் உனக்கு உபதேசம் அப்படிங்கிறது செய்கிறேன் ஆனால் ஒரு நிபந்தனை இருக்குது என்ன அப்படின்னு கேட்டால் நான் சொல்லக்கூடிய விஷயத்தை அப் அப்படி அச்சு பிசகாமல் நீ வந்து சரியாக செய்யணும் அது மட்டும் இல்லாமல் சரியான ஒரு கவனமும் இருக்கணும் எப்படி ஒரு தகப்பன் சொல்லை வந்து மகன் தட்டவே மாட்டானோ அதுபோல் ஒரு குருவினுடைய சொல்ல ஒரு சீடன் தட்டவே மாட்டானோ அதுபோல நீ வந்து நான் சொல்லக்கூடியதை கவனமாக கேட்கணும் என்னுடைய பாட்டரான பிரம்மர்கிட்ட நான் என்னென்னலாம் கேட்டனோ அதெல்லாத்தையும் நான் உனக்கு வந்து உபதேசம் பண்ணுறேன் இதற்குண்டான ஆரம்பம் தான் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இரண்டு விருத்தாந்தங்கள் அதாவது இரண்டு கதைகள் வந்து நான் உனக்கு சொல்கிறேன் இது நிதர்சனமாக நடந்த ஒரு கதை அப்படிங்கிற ஒரு காரணத்தினாலையும் நான் உணர்ந்த காரணத்தினாலையும் இது வந்து ரொம்பவே ப்ராக்டிக்கலாக இருக்கும் இந்த கதை உன்னுடைய ஆயுட்காலத்தோடு பொருந்தியே வரக்கூடியது அதனால கவனம் பிசகாமல் கரெக்ட் சரியாக காது கொண்டு நான் சொல்லக்கூடியதை கவனி அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிக்கிறேன் முதல் கதை பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் ஒரு சிந்தாமணியை அடைந்த ஒரு பிராமணன் அப்படிங்கிற மாதிரி ஒரு கதையை சொல்கிறேன் பார்த்தோம்னா ஒரு மனிதனுக்கு நல்ல குணமும் வேண்டுவன எல்லா விதமான பொருட்களும் ஒரு சேர அமைவதில்லை ஏன்னா லட்சுமி தேவிக்கு இது ஒன்றுக்கு ஒன்று முரண்பாடான ஒரு விஷயம் பொருள் இருந்ததுன்னா அகம்பாவம் இருக்கும் நல்ல குணம் இருந்தது அப்படின்னு சொன்னால் பொருள் இருக்காது இது ரெண்டும் ஒருத்தனுக்கு ஒன்று சேர்ந்து வந்ததுன்னா அவன் மிகப்பெரிய ஒரு குணவாளன் அவன் வந்து ஒரு அவன் தான் வந்து உண்மையாலுமே ஆசீர்வதிக்கப்பட்டவன் அப்படிப்பட்ட ஒரு பிராணன் பிராமணன் வந்து ஒரு ஊர்ல வசிச்சுட்டு வந்துட்டு இருக்கான் அப்போ நிறைய கல்வி கேள்விகள் ஞானங்கள் எல்லாம் கண்டு அதனுடைய ஒரு முயற்சியின்பால் ஸோ ஒரு குணமும் ஒரு செல்வ ஐஸ்வர்யங்களும் இருக்கக்கூடியவன் அவனுடைய சரியான முயற்சியின்பால் இருந்தான் அப்படின்னு சொன்னா கிடைக்கிறதுக்கு அரியதாக சொல்லக்கூடிய அந்த சிந்தாமணியவே அவனால வந்து அடைய முடியும் அந்த சிந்தாமணி வந்து கேட்டதெல்லாம் கொடுக்கும் அவ்வளோ ஒரு அரிய ஒரு மணியாக நம்மளுடைய புராணங்கள்ல சொல்லப்பட்டு வந்துட்டு எப்படி எப்படி இந்திரலோகத்துல வந்து கற்பக விருட்சம் இருக்கு இல்லையா அது போல ஒரு சிந்தாமணிங்கிறது ஒரு ஏதோ அந்த அது என்னது ஏதோ ரத்தனக்கல் மாதிரி இருக்கும் அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கேன் ஸோ அந்த சிந்தாமணி அப்படின்னு சொல்லக்கூடியது ஒளிபொருந்திய மணி அப்படிங்கிறது சிந்தாமணி இந்த பெல்லு இல்லை ரத்தனக்கல் போல் இருக்கும் ஓகே ஸோ இந்த பிராமணன் வந்து தனக்கு ஒரு நல்ல குணமும் இருக்குது அவனுக்கு தே வேண்டுமான ஐஸ்வர்யங்களும் இருக்குது நல்ல கல்வி கேள்வி ஞானங்களும் இருக்குது எல்லாமே இருக்குது அதனால் வந்து அவனுடைய தீவிர முயற்சியினால் அந்த சிந்தாமணி அப்படிங்கிறத அவன் அடையவும் செய்கிறான் ஆனால் எப்படி எனக்கெல்லாம் வந்து இந்த சிந்தாமணி அடைஞ்சதுக்கு பிறகு அவனுடைய மனசு ஒரு நிலைப்பாட்டோடு இல்லாமல் எனக்கெல்லாம் வந்து எப்படிங்க இந்த சிந்தாமணி இதெல்லாம் கிடைக்கும் அதுவும் நான் வந்து போதிய முயற்சியெல்லாம் ஒன்றும் பண்ணலையே அப்படி இலகுவாக கிடைச்சிருச்சே அவன் அவனுக்கு ஆக்சுவலாகவே சிந்தாமணி முதல் அட்டம்லேயே கிடச்சிருச்சு ஆனால் அவன் நினச்சிக்கிறது என்னென்னு பாருங்கள் தன் மேலே அவனுக்கு நம்பிக்கையே கிடையாது தன்னுடைய திறன் மேலேயோ தன்னுடைய ஒரு ஒரு நிலைப்பாட்டின் மேலே அவனுக்கு ஒரு நம்பிக்கை அப்படிங்கிறது கிடையாத ஒரு காரணத்தினால இது எப்படி எனக்கு இவ்வளோ இலகுவாக கிடைக்கும் இது கிடைக்கிறதுக்கெல்லாம் வந்து வாய்ப்பே இல்லை அதனால் நான் இன்னும் வந்து முயற்சி செய்யணும் ஏதோ இன்னும் பெரிய ஒரு சில விஷயங்கள்லாம் இருக்குது அப்படிங்கிறதுனால கிடைத்த சிந்தாமணியை தூக்கி போட்டுட்டு அவன் வந்து இன்னும் புதுசாக ஏதோ முயற்சி பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி தன்னுடைய எல்லா விதமான சுகங்களையும் விட்டு போட்டு அவன் வந்து இந்த மாதிரி காட்டுக்கு வந்து உட்காந்துக்கிறான் அவன் எடுத்த முயற்சியால் அவனுக்கு கிடைத்தது என்ன அப்படின்னு சொன்னால் வெறும் ஒரு கருகுமணி தான் இந்த தான் தனக்கு கிடைத்த ஒரு சிந்தாமணியாக அவன் மனசில் நினச்சிட்டு இன்னும் தவமையேற்றி நான் வந்து ஒரு ஞானப்பாதைக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அவன் காட்டுக்கு போயிடுறான் அப்போது அந்த கும்பன் என்ன சொல்கிறான்னா இந்த பிராமணன் போல ஒரு மூடனை இந்த உலகத்தில் தேடினேன்னா வேற எங்கேயுமே கிடைக்கவே கிடைக்க மாட்டான் அவன் செஞ்ச என்ன விஷயம் தன் கையில் முதல் முயற்சியிலே சிந்தாமணி கிடைச்சிருச்சான் ஆனால் அது சிந்தாமணின்னு அவனுக்கு மனசு மனசில்லை தான் மேலே தன்னுடைய திறமை மேலே தன்னுடைய அறிவின் மேலேயும் அவனுக்கு ஒரு நம்பிக்கை அப்படிங்கிறதும் அவனுக்கு வரல இந்த ஒரு காரணத்தினால கிடைக்கறியதான ஒரு பொருளை அவன் தொலைச்சிட்டு ஒன்றுத்துக்கும் பயன்படாத ஒரு கருகுமணியை தான் சிந்தாமணின்னு நினச்சிட்டு இன்னும் இன்னும் இருக்கிற சுகங்கள் எல்லாத்தையும் இழந்து போட்டு காட்டுக்கு போயிட்டான் அவனால ஒரு பயனும் கிடையாது அவனால அவனுக்கும் பயன் கிடையாது அவனால இந்த உலகத்துக்கும் பயன் கிடையாது இவனை தவிர இவனை விட ஒரு மூடனை உன்னால எங்குனா தேடினேனாலும் கிடைக்காது எட்டு ஆறுன்னு சொல்றவனும் ஒரு விரோதிய சிநேகிதன் சொல்றவனும் விஷயத்தை அமிர்தம்னு சொல்லக்கூடியதற்கு ஒப்பான மூடன் தான் வந்து இந்த பிராமணன் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு மூடன் இதுதான் முதல் விருத்தாந்தம் இரண்டாவது விருத்தாந்தம் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கணும் இது ஒரு யானையினுடைய கதை ஒரு மிகுந்த அந்த விந்திய மலைச்சாரில் ஒரு அடர்ந்த ஒரு காடு அந்த அடர்ந்த காட்டில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஒரு மலை போல் இருக்கக்கூடிய அளவுக்கு மிகப்பெரிய ஒரு யானை ஒன்று வசிச்சுக்கிட்டு வந்துட்டு இருக்கு அதாவது எல்லா யானை கூட்டங்களுக்கும் ஒரு தலைவனான யானை இருக்கும் அந்த தலைவனான யானைகளுக்கே ஒரு தலைவனானவன் மாபெரும் அரசன் அப்படி இருக்கக்கூடிய அந்த ஒரு யானை வந்து அந்த காட்டில் வசிச்சுட்டு வந்துட்டு இருக்கு கால சூழ்நிலையின் காரணமாகவோ என்னவோ அந்த யானை வந்து ஒரு பாகனுடைய பிடியில் பிடிக்கப்படுது அவனுடைய அங்கசத்தினுடைய அந்த வசத்தினால அவ்வளோ பெரிய ஒரு யானையும் வந்து எளிமையான ஒரு அங்கசத்தில் வந்து பிடிக்கப்பட்டு அதை வந்து கூட்டிகிட்டு வந்து காலில் சங்கிலி போட்டு கட்டி வச்சிட்றாங்க காலம் அப்படி உருண்டோடுது யானைக்கு ஒரு எண்ணம் நம்ம என்னடா சுதந்திரமாக சுற்றிட்டு இருந்தோம் இந்த சுதந்திரத்தை மறுபடியும் எப்படி அடைவுது அப்படின்னு சொல்லி அந்த ஒரே நோக்கத்தோடு அந்த சங்கிலியை அக்கறதுக்கு வந்து முற்படுது அந்த சங்கிலியை அத்தரவும் செஞ்சிருது அத்தொடனே அது வந்து தப்பிச்சு ஓடுது அப்போ ஓடும்பொழுது இந்த யானைப்பாக கவனிச்சிடுறான் என்ன பண்ணுறான் அப்படின்னு சொன்னால் விடுவிடு விடுவிடுன்னு ஒரு மரத்தில் ஏறி அந்த யானையினுடைய தலை மேலே குதிக்கிறதுக்கு போகும்போது அவன் வந்து அப்படியே ஸ்லிப்பாகி கீழே விழுந்துடுறான் கரெக்டாக அவன் கீழே விழுகவும் அவனுடைய தலை மேலே அந்த யானையினுடைய கால் வரவும் சரியாக இருக்குது என்னதான் அது மிருகமாகவே இருந்தாலும் கூட அது மனசில் ஒரு சின்ன இறக்க குணம் அப்படிங்கிறது இருந்த ஒரு காரணத்தினால யானைப்பாகனை மிதிக்காமல் அது வந்து தாண்டி அது வந்து காட்டுக்கு போயிடுது அப்போ அது காட்டுக்கு போய் நிம் நிம்மதியாக அப்படியே சுகமாக அந்த இடத்துல சுற்றிகிட்டு இருக்கு ஆனால் யானைப்பாக அந்த யானையை விட்ட பாட்டை காணும் அந்த யானைப்பாகம் வந்து அந்த யானையை தரத்திட்டே அதை எப்படியும் புடிச்சு திருப்பி கூட்டிட்டு வந்துடணும் அப்படிங்கிறதுக்காக போறான் தூரத்துல பார்க்கும்பொழுது அவனுடைய அந்த யானை தெரிஞ்சிருது அவன் என்ன பண்றான் அப்படின்னு சொன்னா அந்த யானைக்கு தெரியாம ஒரு மிகப்பெரிய ஒரு அகழியை வெட்டி அதுல வந்து நிறைய அந்த வக்கிப்பில் அந்த தானியங்கள் எல்லாம் அப்படி கொட்டி அந்த குழி இல்லாத மாதிரி இது பரப்பி வச்சிடறான் கரெக்டாக பரப்பி வச்சிருந்த அந்த யானை அது தெரியாம வந்து அந்த குழிக்குள்ளே விழுந்து அந்த யானைப்பாகன்கிட்ட மறுபடியும் அந்த யானை அப்படிங்கிறது ஆகப்பட்டது இது வந்து இரண்டாவது விருத்தாந்தம் அப்ப இதை சொல்லி முடிச்சோன்னே ராஜா கேட்குறாரு எனக்கு இந்த இரண்டு கதைகளையுமே நான் வந்து நல்லபடியாக கவனித்தேன் இதனுடைய உட்கருத்து என்ன அப்படிங்கிறத எனக்கு கொஞ்சம் கூட விளக்கி சொல்லணும் அப்படின்னு கேட்டோன்னா அந்த கும்பன் சொல்கிறாரு நீ கதைகளை நல்லா உள்வாங்கிக்கிட்ட அப்படிங்கிறது எனக்கு தெரியுது இப்போது இந்த கதை உன்னோட எப்படி வந்து பொருந்தி வருது அப்படிங்கிறத வந்து நான் சொல்கிறேன் அப்படின்னு வந்து அவன் அந்த கும்பன் சொல்ல ஆரம்பிக்கிறாரு ஆக்சுவலாக இப்போ இங்கே நமக்கு இது பொருந்தக்கூடிய அந்த ஒரு விஷயம் பாருங்களேன் எல்லா விதமான சாஸ்திரங்களையும் எல்லா விதமான நூல்களையும் கலைகளையும் கற்றுணர்ந்த ஒருத்தன் அதாவது அவன் வந்து எப்படின்னா ஒரு மிகப்பெரிய ஒரு வித் வித்தைகள் அனைத்துமே அறிந்த ஒருத்தன் பாண்டியத்துவம் வைக்கவன் பாண்டியத்துவம்ங்கிறது மிகப்பெரிய விஷயம் எல்லாம் தெரிந்தவனுக்கு தான் பாண்டியத்துவம் வைக்கவன் சொல்லுவாங்க அப்போ அவ்வளவு பெரிய மிக மிகுந்த ஒரு பாண்டியத்துவம் வைக்கவன் இந்த ஞானமுடையவன் அப்படின்னு சொன்னாலுமே இந்த தத்துவ ஞானங்களில் வந்து அதிகமான பாண்டியத்துவம் இருந்தும் ஆன்ம ஞானம் அப்படிங்கிறது ஒன்று வளரலை அப்படின்னு சொல்லும் பொழுது நீ பெற்ற பாண்டியத்துவத்திற்கு ஒரு மரியாதையும் கிடையாது எப்படி வந்து அந்த பிராமணன் சிந்தாமணி கையில் கிடச்சும் அதை வந்து தொலைச்சிட்டு போனானோ அதற்கு ஒப்புதான் ஒரு அரசரான நீர் வந்து உனக்கு மனைவி மனைவி இருந்தால் எல்லா விதமான ஐஸ்வர்யங்களும் இருந்தது உன்கிட்ட ராஜ்யம் இருந்தது இது எல்லாமே இருந்தப்பவே இது எல்லாத்து மேலேயும் பற்றில்லாமல் நீ அமைதியாக உனக்கு இருக்க முடிஞ்ச ஒரு நீயே எப்படி அந்த அது அந்த ஒரு நிலை அடைஞ்ச பார்த்தியா அதுதான் ஏன் சிந்தாமணி வேற ஒன்றும் இல்லை அந்த நிலை அடைஞ்ச நீயே அந்த நிலையில் நிற்காம நீ இதெல்லாம் வேண்டாம் இதெல்லாம் இல்லாமல் இன்னும் பெருசாக ஏதோ ஒன்று இருக்குது அப்படிங்கிறத நினச்சிட்டு அதெல்லாத்தையும் விட்டு போட்டு காட்டுக்கு வந்த பார்த்தியா நீ அங்கேயே தோற்று போயிட்டேன் அதுதான் சிந்தாமணியை தொலைச்சதற்குண்டான ஒரு விஷயம் இருந்த இடத்துலையே எளிமையாக கிடைச்சிது அது நீ கிடைக்க வாங்கவும் செஞ்சுட்டேன் ஆனால் இதெல்லாம் தனக்கு வாய்க்கப்படுவதில்லை இதை விட பெருசாக என்னமோ இருக்குதுன்னு எல்லாத்தையும் விட்டு போட்டு வந்த சிந்தாமணி தொலைச்சிட்ட ஒரு மனிதன் தன்னுடைய நிலைப்பாட்டிலிருந்து மாறுறான் அப்படின்னு வச்சுக்கவே தன் தான் யாருங்கிறத உணராமல் தன்னுடைய நிலைப்பாட்டிலிருந்து மாறுறான் அப்படின்னு சொன்னால் அதை விட ஒரு மனிதனுக்கு ஆபத்தானது வேறு எதுவுமே கிடையவே கிடையாது தன்னுடைய அந்த நிலையை உணராமல் யார் ஒருவன் இருக்கிறானோ அவனே எல்லா விதமான இந்த உலக சுகங்கள்லேயும் பீடிக்கப்பட்டு இருக்கக்கூடியவன் அர்த்தம் அப்போ அந்த மன அமைதி அப்படிங்கிறது அவனுக்கு ஒரு காலம் ஏற்படவே ஏற்படாது அப்போ இந்த முயற்சியில் இந்த இந்த ஒரு கதையில் சொன்ன மாதிரி உனக்கு சிந்தாமணியை தான் தொலைச்சேன் சரி காட்டுக்காது வந்தேன் இங்கே வந்து உனக்கு படிக்கக்கல்லாத ஒன்று கிடச்சிதான்னு பார்த்தா அதுவும் இல்லை கடைசியில் கருகு மணியை தான் தூக்கிட்டு வந்து உட்காந்துக்கிட்டு இருக்கேன் எல்லாத்தையும் விட்டு போட்டு இங்கே காட்டுக்கு வந்தியே இங்கே உனக்கு என்ன கிடச்சிது நாட்டை விட அதிகமாக வந்து இந்த காற்று மலை வெயில் இந்த இதை இதெல்லாம் தான் உனக்கு அதிகமாக கிடச்சிது தவிர ஒரு ஒரு இதுவும் கிடையாது என்னுடைய எல்லா செயல்பாடுகளையும் நான் விட்டு போட்டு இங்கே வர்றேன் அப்படின்னு சொல்லி இங்கேயும் வந்து தவம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு தான் ஒரு கிரியை தான் நீ செஞ்சுக்கிட்டு இருக்கேன் ஒரு செயலை விடுறேன்னு சொல்லி இன்னொரு செயலை செஞ்சுக்கிட்டு இருக்கேன் இதனால என்ன பயன் இருக்கு நீ கண்ணை மூடி ஒரு இடத்துல உட்காந்துக்கிட்டு இருக்கிய இந்த கண்ணை மூடி உட்காந்துருக்கும் போது என்ன மற்ற ஒரு நிலை அப்படிங்கிறது இருக்கு சரி அதனால் உனக்கு பூரணத்துவம் கிடைச்சிருமா அதனால உனக்கு ஞானம் கிடைச்சிருமான்னா இல்லை அதனால ஒரு சில மாறுபல் மாறுபாடுகளை வந்து நீ உணர்கிற நான் வந்து நிம்மதியா இருக்கேன்னு சொல்றேன் சரி கண்ணை முடிச்சதுக்கு அப்புறம் உனக்கு இன்னும் இந்த ஆசாபாசங்கள் உன்னை விட்டு போகவே இல்லையே நீ எல்லா விதமான பொருட்களோடவும் எப்படி ஜம்முன்னு இந்த இடத்துல உட்காந்துக்கிட்டு இருக்கிறிய எப்படி உனக்கு இந்த ஞானம் அப்படிங்கிறது வாய்க்கும் இந்த தவம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு செயல்னால் ஒரு கிரியினால் ஒரு சில மாறுபாடுகள் உங்கள்கிட்ட வருதே தவிர உண்மையான ஞானம் அப்படிங்கிறது உங்கள்கிட்ட இருந்துதான் அப்படின்னு கேட்டால் முற்றிலுமே இல்லை அப்போது எப்படி அந்த பிராமணன் தன் கையிலிருந்த எல்லா உண்மையான ஒரு பொருளை தொலைச்சிட்டு ஒன்றுத்துக்கு இல்லாத கையில் தூக்கிட்டு சுற்றினானோ அதே போல் எல்லாமே கைக்கு வாய்க்க பெற்றும் உங்கள்கிட்ட அந்த ஞானம் அப்படிங்கிறது கைக்கு கிடச்சும் அதை நீ தூக்கி போட்டுட்டு ஒன்றுத்துக்கு இல்லாத கருகமணி போல் அந்த காட்டுக்கு வந்து நீ உட்காந்துக்கிட்டு இருக்கேன் இதுதான் முதல் கதையினுடைய விருத்தாந்தம் இரண்டாவது அந்த யானையினுடைய கதை பார்க்கும் பொழுது எப்படி அந்த யானை ராஜாக்கள்லாம் ராஜாவா இருந்ததோ அது தான் வந்து நீயும் இந்த இடத்துல இருந்த இந்த யானை வந்து எப்படி அந்த பாகன்கிட்ட அடி அடிவணிஞ்சு போச்சோ அதுபோல் நீ அஞ்ஞானம் அப்படிங்கிற அந்த ஒரு இப்ப அந்த ஒரு விஷயத்தினால நீ அடிவணிஞ்சு போயிட்டீங்க ஞானம் கிடைச்சும் அதை தொலைக்கிறவனுக்கு பேர் என்ன அஞ்ஞானி தானே அந்த ஒரு நிலைப்பாட்டுக்கு வந்துட்ட சங்கிலியாவது நாள் பட நாள் பட தேஞ்சிக்கிட்டே இருக்கும் அந்த யானையை பூட்டினது சங்கிலி உன்னையை பூட்டினது பாசமும் பிரியமும் சங்கிலியாவது காலம் போக போக அது தேஞ்சு அது அந்து போயிடும் ஆனால் அந்த பாச பிரியம் அப்படின்னு சொல்லக்கூடியது நாள் பட நாள் பட தேயவே தேயாது அது அதிகம்தான் ஆய்கிட்டே போயிட்டுருக்கும் இந்த யானை வந்து அந்த கட்டை அவிழ்த்துட்டு ஓடிச்சே ஓடும்பொழுது அந்த பாகனை கொள்ளுவதற்குண்டான வாய்ப்பு கிடைச்சு அது கொல்லாமல் போச்சு பார்த்தியா அதுபோல் உனக்கு அந்த அஞ்ஞானத்திலிருந்து தப்பிப்பதற்குண்டான வாய்ப்பு கிடைச்சும் அதை நீ தொலைச்சிட்டு வந்தவர் இதற்கு ஒப்புதான் அவன் அந்த அந்த பாகனை அந்த இடத்துல கொண்டு இருந்தது அப்படின்னு சொன்னால் அது என்ன என்னைக்காது நிம்மதியாக அது வந்து இருந்திருக்கலாம் ஆனால் அது கொல்லாமல் அது வாட்டுக்கு ஓடுன ஒரு காரணத்தால் திருப்பி அகப்பட்டுருச்சு நீயும் அதுபோலவே அகப்பட்டுக்கிட்ட இந்த யானை வந்து ஒரு ஒரு என்ன சொல்கிறது அந்த அங் அஞ்ஞானத்தினால நீ பிடிக்கப்பட்டுட்டபடி வேறு ஒன்றும் இல்லை இந்த அஞ்ஞானத்தினால் பிடிக்கப்படும் பொழுது முதல்ல அவனுக்கு ஞானம் வாச்சுது அந்த ஞானத்து அந்த ஞானத்தை உதாசீனப்படுத்தி அஞ்ஞானத்தின்பால் வந்த இந்த ஞானம் கிடைச்சதை அப்படியே பிடிச்சி அந்த நிலையில் நீ நின்னு இருக்கணும் நிற்காம அதை விட்டுட்ட அது திருப்பியும் துள்ளுர் விட்டு உங்கள்கிட்ட வர ஆரம்பிச்சிருச்சு ஒரு நல்ல விஷயத்தை விட்டு போட்டு ஒன்றும் இல்லாத ஒரு விஷயத்துக்கு வந்து இந்த இடத்துல உட்காந்துட்டு உன்னுடைய காலம் அப்படிங்கிறத செலவு பண்ணிகிட்டு இருக்கேன் எல்லாத்தையும் தொலைத்துட்டு வந்தேன்னு சொல்லி இங்கே எதையும் தொலைக்காமல் திருப்பியும் பழைய மாதிரி உண்டான ஏதோ ஒரு சம்சார பந்தத்தில் தான் ஈடுபட்டுட்டு உண்டு இருக்கேன் இதனால் உனக்கு ஒரு பயனுமே கிடையாது உன்னுடைய மனையாள் இது அத்தனையுமே இருக்கும் பட்சத்திலேயே ஞானம் அடைந்தாலே ஏன் அவ பட் அவ பண்ணினதை வந்து நீ பின்பற்றலாம் அவள் உபதேசம் பண்ணுனாலே நீ அதை கேட்கவே இல்லையே அவள் பின்பற்றியிருந்தது அதையவே நீ பின்பற்றியிருந்தாலும் கூட உனக்கு வந்து ஞானம் அப்படிங்கிற சித்திச்சிருக்குமே அப்போ ஏன் இந்த மாதிரி ஒரு தவறு பண்ணினேன் இந்த அப்போது நீ எல்லாத்தையும் விட்டு போட்டு இந்த இடத்துல வரணும்னு அவசியமே இல்லை அதே இடத்துல இருந்தே நீ ஞானம் அடைந்திருக்கலாமே ஏன் இப்படி பண்ணுனேன்னு கேட்கும்பொழுது சிகித்துவஜன் என்ன சொல்கிறேன்னா நான் உண்மையாலுமே எல்லாத்தையும் விட்டுட்டு வந்துட்டேங்க அதாவது என்னுடைய மனையாளை விட்டேன் நாட்டை விட்டேன் ஐஸ்வர்யத்தை விட்டேன் எல்லாத்தையுமே விட்டுட்டு வந்துட்டேங்க இதுக்கு மேலே நான் என்னத்தை விடணும் அப்படிங்கிற ஒரு கேள்வி கேட்குறேன் இந்த மாதிரி கேள்விகள் நமக்கும் உண்டு இல்லையா இதற்கு மேலே எனக்கு நான் என்னத்தை விடணும் அப்படின்னு அந்த அரசர் கேட்குறார் நிறைய கான்வர்சேஷன்ஸ் அப்படியே வந்துகிட்டே இருக்கு அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் ஸோ உண்டான வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்திருக்கேன் இன்ஃபர்மேட்டிவாக வந்திருக்கும் நம்புறேன் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் ஸோ வரையும் தொடர்ந்து நினைந்தங்கள் நான் உங்களுக்கு திறந்துட்டு பண்ணி நன்றி